வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஒரு படத்தை பாருங்கள். ஒரு ரன்னிங் ரேஸில் ரெண்டு பேர் ஓடி வர மாதிரி ஒரு ஸ்டில், அது ஸ்டில் ஃபோட்டோ வீடியோவில் அதை பாருங்கள். அதை பார்த்த பிறகு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த முன்னால் வந்துட்டு இருக்கார் இல்லைங்களா, கருப்பு கலரில், அவர் பேர் ஆபெல், கென்யா நாட்டை சேர்ந்தவர். பின்னாடி வந்துட்டுருக்கார் பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையா, அவர் பேர் என்னமோ ஆண்டர்சன், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸில் வேகமாக ஓடி வராங்க. உலக அளவிலான அந்த ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறனால திரளான ரசிகர்கள், பலருடைய எதிர்பார்ப்பு, ஒருத்தர் இவர் ஜெயிக்கணும், ஒருத்தர் அவர் ஜெயிக்கணும்னு ரெண்டு கட்சி இருக்கும் கண்டிப்பாக. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம் பாருங்கள், முன்னாடி வந்துட்டு இருக்க அந்த கென்யாக்காரர் ஆபெல் வின்னிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டதாக தவறுதலாக நினச்சிட்டு ஒரு 4-5 அடி தூரத்துக்கு முன்னாடியே நின்றுறார். அவர் நினச்சிட்டு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு, அங்கே வேறு ஏதோ கூடலாம் இருக்கும் போல இருக்கு, அது அவர் ஏதோ கவனிக்கல அவசரத்தில், அதை நம்ம வின்னிங் போஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக முடிவு பண்ணி அப்படி நின்றுறார். ஒரு 10 அடிக்குள்ளே பின்னாடியே அந்த ஸ்பெயின்காரர் ஆண்டர்சன் ஓடி வரார், வேகமாக வரார். வரும்போது என்ன சொல்கிறாரு, ஸ்பானிஷ் லாங்குவேஜில் சொல்கிறாரு, எப்பா இன்னும் வின்னிங் போஸ்ட் வரலை, ஓடு ஓடு ஓடுங்கிறார், சத்தமாக சொல்கிறார், கத்துறாரு. இவர் கேட்காமல் இருக்காது, ஆனால் கென்யாக்காரருக்கு இவர் சொல்கிற அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் புரியாது, புரியாத மொழியில் அவர் கத்திட்டு வராரு. இவர் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறார். வின்னிங் போஸ்ட் வர, பொதுவாகவே வின்னிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 மீட்ரு, ஒரு 50 அடி 100 அடி தான் சாதாரணமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்பீடில். இவர் ஏன் நின்றாரு தெரியல. எல்லா ரன்னிங் ரேஸ்லையுமே வின்னிங் போஸ்ட் ஜெயித்தவொன்னே நிற்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி தான் திரும்பி வருவாங்க. இவர் ஏன் நின்றாரு தெரியல, நின்றார். அவர் பின்னாடி கத்திட்டு வந்தவர் இவர் மூவ் ஆகலன்னு தெரிஞ்சவுடனே பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரை ஓவர்டேக் பண்ணி போய் வின்னிங் போஸ்ட்டில் நினைஞ்சு அப்படி தொட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. அவர் அப்படி செய்யலை. எப்போ அவர் வின்னிங் போஸ்ட் வரல, நீ ஓடுன்னு கத்துனாரோ, பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு அவரை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விடுறாரு பாருங்கள். அவர் நிலத்தடு மாதிரி 2-3 அடி ஓடும்போது அந்த வின்னிங் போஸ்ட் தாண்டிடுறார். அவர் இவர் பின்னாடி 2வதாக தாண்டிடுறார். இவர் அதுதான் முறை, 1-2 தான் அந்த முறையில் தான் வந்துட்டுருக்காங்க. நியாயமாக ஜெயிக்க வேண்டியவர் கென்யாக்காரர் ஆபெல் தான். அவர் தவறுதலாக நின்னார், ஆனால் இவர் விடலை. ஸ்பானிஷ்காரர் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்து அவர் கேட்காதனால அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டார். எல்லாரும் அவரை கேட்டாங்களாம், அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களே, இப்படி யாராவது பண்ணுவாங்களா, போட்டின்னு வந்தால் நம்ம ஜெயிக்கிறது தானே பார்க்கணும், ஏன் நீங்கள் போட்டியாளருடைய நல்லது கிட்டதை பார்க்குறீங்க, என்னென்னு தான் நீங்கள் பண்ண தப்பு, ஃபிட்னஸ் இஸ் சர்வைவல், ஜெயிக்கிறவன் தானே பெரியவன், அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வர்றார், கடவுள் உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுத்தாரு, அதை நீங்கள் வீணாக்கிட்டீங்களே அப்படிங்கிறார். அப்போ இந்த ஸ்பெயின்காரர் ஆண்டர்சன் என்ன சொல்கிறாருன்னா, கூலாக சொல்கிறாராம், ஐயா கடவுள் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், அது நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் கொடுக்குறாரு கண்டிப்பாக, ஆனால் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்தால் உடனே கொலை பண்ணிடுவீங்களா, ஒருத்தர் தூங்கும்போது கைப்பையை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கும்போது எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறீங்களா, வாய்ப்புன்னு. வாய்ப்புங்கிறது வந்து நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான், அந்த கடவுள் எனக்கு அந்த நல்லது செய்கிற வாய்ப்பு கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன், அவர் ஓவர்டேக் பண்ணி போகணுங்கிற எண்ணம் எனக்கு வரல பார்த்தீங்களா, அதனால் கடவுள் எனக்கு இப்படி சொன்னதாக நினைக்கிறேன், நீங்கள் அப்படி சொன்னதாக நினைக்கிறீங்க, அதை விடுங்க. கண்ணுக்கு தெரியாத கடவுள், கண் கண்ட கடவுள் ஒன்று இருக்குது தெரியுங்களா, எங்கள் அம்மா, எல்லாருடைய அம்மாவும் அவங்க அவங்களுக்கு கண் கண்ட தெய்வம்தான், அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஷேம் ஷேம் வாங்க, அவங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க, இப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையாம்பாங்க. அதனால் என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஓடி விழுந்திருந்தார்னா தாண்டி வர்றது தப்பில்லை, ஆனால் அவர் வந்து நின்றுட்டார், அவர் நினச்சிருந்தா ஒரு 2 வினாடியில் அந்த இடத்த தாண்டி இருக்க முடியும், எனக்கு அவருக்கும் நிச்சயமாக ஒரு 10-15 செகண்ட் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருப்பார். இப்போ நான் பிடிச்சி தள்ளி விட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் ஆளாயிட்டார். அதனால் இதாங்க நியாயம், நேர்மை அப்படிங்கிற. இப்போது இவர் நேர்மையான வெற்றி அடைஞ்சிட்டார். யார், ஆண்டர்சன். அது மட்டும் இல்லை,
ஜெயிச்ச கென்யா நாட்டுக்காரர் ஆபில் பரிசு மட்டும்தான் வாங்கினார். ஏன்னா அவர் எப்பவும் நல்லா ஓடுறவர், அவர் முதல்ல ஓடுறவர், அவர் வெற்றி பெற்றதில் யாருக்கும் எந்த விதமான ஆச்சரியமோ அதிர்ச்சியோ கிடையாது. ஆனால் ஆண்டர்சன் ரெண்டாவதாக வந்தாலும் அது உலக அளவிலான போட்டிங்கிறனால அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய மனசுலையும் நேராக பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க, எப்படி எல்லாமோ மறைமுகமாக நேரடியாக பார்க்குறவங்க எல்லாருக்கும், ஏன் இப்போ அதை பார்த்துட்டு நம்ம திரும்பி சொல்லலையா நம்ம சேனலில், இந்த மாதிரியும் இதை பார்க்கக்கூடிய நம்ம நேயர்களும் எல்லாருடைய மனசுலையும் ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்த பிடிச்சிட்டார் பார்த்திங்களா. தோத்தாலும் அல்லது ரெண்டாவது வந்தாலும் வெற்றி அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நேர்மை என்னைக்கு நேர்மை தாங்க. இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.